அஸ்ஸலாமு அலைக்கும் மறுஜென்ம நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மாலிக். நல்லா இருக்கீங்களா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சில பேர் என்கிட்ட கிளைண்ட்டாக வரவங்களும் டவுட்ஸ் கேட்குறாங்க, சில பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்கள் இப்போ எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட செஞ்சாலும் சரி இல்லை சில நபர்கிட்ட நான் போகிறோம், மை மூலிமா வசியம் பண்ணுறோம், இல்லை சில தகுடு மூலிமா பண்ணித்தரீங்க, சில பேர் ஒரு ஒருத்தர் ஒரு மூலிமா பண்ணி கொடுக்குறாங்க, நான் வசியம் வச்சிடுறேன், வசியம் பண்ணுறேன், அவரும் எனக்கு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பெண் ஆணுக்கு வச்சாலும் சரி இல்லை ஆணு பெண்ணுக்கு வச்சாலும் சரி நம்ம பண்ணுறோம், குறிப்பிட்ட நாளில் அவங்க வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் இதை பின்தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட அவங்க இருப்பாங்களா? இல்லை நம்ம வந்த உடனே நம்ம பண்ணிகிட்ருக்க ப்ராசஸ் அந்த வேலையை நிப்பாட்டிட்டால் திருப்பி அதோடய வீரத்தனம் குறைஞ்சி போயிடுவாங்களான்ற கேள்வி நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டுருக்கு. 100%க்கு 100% பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு வசிய மூலியமாக வச்சு நம்ம கூப்பிட்றதுல நிறைய வசிய மூலியம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மை மூலியமாக தடவி வசியம் பண்ணுறது ஒன்று இருக்குது, ஒன்று துணிமணி வச்சு எடுத்து பண்ணுறது ஒரு விதம் இருக்குது, காலடி மண் எடுத்து தலைமுடி வச்சு பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வகையில் பண்ணும்போது மை மூலியமாக பண்ணுறோம் அப்படின்னா அதிகபட்சம் அந்த நேரத்துக்கு ஒரு 7 டேஸ் 10 நாளைக்கு இவ்வளோ தான் அதோடய மையோட தன்மையோட இருக்கும். அதுக்காக திருப்பி நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அந்த வசியத்தன்மை நீடித்து நிற்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20 நாள் 30 நாள் 1 மாதம் இவ்வளோ தான் அதோடய தன்மை நிற்கும். மை டெய்லியும் தடிக்கிட்டே இருந்தால் மட்டும் நின்றுடாது, அதுக்கு கூட கொஞ்சம் உங்களோட அன்பையும் நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ நான் இப்போ என்னோடய வேலையில் நான் தகுடு மூலிமா இப்போ சில விஷயம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், 60 நாளைக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள், 60 நாளில் பண்ணுங்கள், 60 நாள் முடியறதுக்குள்ளே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வந்துடுவாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் 60 நாள் பண்ணுறீங்க இல்லை இன்னொருத்தட்ட பரிகாரம் பண்ணியிருக்கீங்க, 50 நாள் பண்ண சொன்னாங்க 48 நாள் பண்ண சொல்கிறாங்க பண்ணுறீங்க, பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க அப்படின்னா டக்குன்னு இதை அப்படியே நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சிம்டம்ஸ், அதோடய சிம்டம்ஸ், அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டாங்க இப்போ என்னால் பண்ண முடியலலாம் கிடையாது. அதை நீங்கள் கரெக்டாக பின்தொடர்ந்து நம்ம சொல்கிற 60 நாள் சொல்லியிருக்காங்க, 90 நாள் சொல்லியிருக்காங்க, இல்லை 108 நாள் கூட நான் சொல்லுவேன் சில வேலைகளுக்கு, அதுக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் இறங்கணும். வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது உங்களோட வீரத்தனம் திருப்பி குறைஞ்சிடும், திருப்பி அது ஆப்போசிட்டாக திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் என்கிட்டன்னு இல்லை எங்கே பண்ணாலும் சரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க சொல்கிற நாட்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் யார்கிட்ட நீங்கள் வேலைப்பாடு பண்ணியிருக்கீங்க, யார்கிட்ட வசிய வேலை பண்ணியிருக்கீங்கன்னு அவங்ககிட்ட கேட்கணும். இல்லையா வந்துட்டாங்க, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணும், இது தொடர்ச்சியாக பண்ணணுமா இல்லை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு, அது அதை நிப்பாட்டுறதுக்கும் சில விதிமுறை இருக்குது. ஏதோ உடனே பண்ணோம், உடனே தூக்கி தண்ணியில் போட்டோம் உடனேலாம் கிடையாது, அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குது, ஒரு நாட்கள் இருக்குது, அது பண்ணுறதுக்கு சில விதிமுறை இருக்குது. தண்ணியில் போடணும், ஓடுற தண்ணியில் போடணும், இல்லை குளத்தில் போடணும், இல்லை பீச்சில் போடணும், இல்லை சில பொருள் சுருகாட்டில் போடுறோம் வந்தால் திரும்பி சுருகாட்டில் போட்டணும், இந்த மாதிரி சில பொருளுக்கெல்லாம் இருக்குது. அது வகையால் யார்கிட்ட பண்ணியிருக்கீங்களோ அவங்கள கேட்டு தெரிஞ்சு அதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணிங்கன்னா அது முழுசாக நிற்கும். அதுவும் ஒன்று ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்கிறோம் பாருங்க, ஒரு தனிப்பட்ட நபரை சரி வசியத்தை பண்ணி 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 மட்டும் நீங்கள் வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. வசியம் மூலிமா வந்து எதுக்குன்னா, ஒரு தூரமாக இருக்கிற மனுஷனை கிட்ட வர வைக்கிறதுக்கு, தள்ளி இருக்கிற மனுஷனை கிட்ட வர வைக்கிறதுக்கு தான் வசியம். வசியத்தை போட்டு போட்டு நம்ம வாழ வைக்கணும்னா, இப்போ நீங்கள் ஒரு 60 வயசு 70 வயசில் வாழ்கிறீங்கன்னா அவ்வளோ வரையும் நீங்கள் வசியம் போட்டு போட்டு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கணும். ஸோ வசியம்ன்றது வந்து தள்ளி இருக்கிற மனிதனை கிட்ட வர வச்சு அதுக்கப்புறம் லைஃப்பை நீங்கள் மாற்றணும். அவர் என்ன மாதிரி வாழ சொல்கிறாரு, அவர் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாரு, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இவர் நம்மக்கிட்ட இப்படிலாம் நம்ம இருந்தால் நம்மக்கிட்ட அவர் இருப்பார், அவருக்கு பிடிச்ச மாதிரி சிரிக்கிறது, நம்ம பிடிச்ச மாதிரி இருந்துக்கிறது, உண்மையாக இருக்கணும். கணவனாகட்டும் மனைவியாகட்டும், எதிராளிக்கு வந்து நம்ம உண்மையாக இருந்தனாலே தப்பு செய்கிறவங்க கூட தப்பு செய்ய மாட்டான், விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கூட போக மாட்டான். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கணவனாகட்டும் மனைவியாகட்டும், மனைவிக்கு கணவனும் சரி இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு இப்படி பிடிக்கும்பா, நான் இப்போல்லாம் இருந்தால் நான் யார்கிட்டையும் அந்த லேடிஸ்கிட்ட பேசாமல் யார்கிட்டையும் இந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தேன்னா என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும், என் ஒய்ஃப் என்கிட்ட இருந்துருவாங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிட்டு மாந்திரிக மூலிமா பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றணும். உங்களை நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே எங்களை மேலே ஆளுங்கிட்ட நீங்கள் போக வேண்டிய வேலையே இருக்காது. மாந்திரிக மூலிமா பண்ணிக்கலாம், பாய் உரைச்சி குத்துறாரு, பாய் உரைச்சி எல்லாத்துக்கும் பாய் உரைச்சிட்டு இருக்க முடியாது, நீங்களும் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பாக மாந்திரிகன்றது ஒரு நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏதோ ஒரு நாளில் பண்ணோம், இன்றைக்கி செஞ்சோம், நாளைக்கு நல்லா நடந்தணும்லாம் மாந்திரிகத்தை எதிர்பார்க்காதீங்க. வசியன்றது வேலைப்பாடு வேறு,
அது சடனாக சடனாக நடந்துடும். சில வேலைகள் சில நாட்கள் தேவைப்படும், அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது மாந்திரிக மூலியமாக சாதிக்க முடியும். அதுக்கு நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஸோ சொல்ல வர கருத்து, நல்லதே நினைங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.